ஹலோ, வெல்கம் டு ட்வின் எம்ப்ராய்டரிஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ஃபஸ்ட்டு ஸ்விங் த்ரெட் வச்சு எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக சிலபஸில் வந்து கொடுத்துருக்குது ஜரி த்ரெட் வச்சு சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட்டு நீங்கள் ஸ்விங் த்ரெட் வச்சே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸ்விங் த்ரெட்டில் வந்து அடியில் நீங்கள் வைக்கும்போது இந்த மாதிரி வந்து ஒரு பவுல் போட்டு த்ரெட்டை வச்சுக்கோங்க, இல்லைனா உருண்டு போயிடும். ஸோ அதனால் பவுல் வச்சு வச்சுக்கோங்க. இந்த எண்டை வந்து எப்படி நம்ம நாட் போடணும்னா, இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு சுற்று சுற்றிட்டு இப்படி சுற்றி லைட்டாக ஒரு இழு இழுத்திங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ஒரு நாட்டு விழுந்துடும். சப்போஸ் உங்களுக்கு இது நிறைய நீளமாக இருக்குது அப்படின்னா அதை லைட்டாக ட்ரிம் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த த்ரெட்டை வந்து அடியில் வச்சுக்கோங்க. ஸோ இதை வந்து எப்படி பிடிக்கணும் அப்படின்னா, இந்த நாட்டு போட்டிருக்கீங்கல்ல, இதை வந்து இந்த ரெண்டு ஃபிங்கர் வச்சு பிடிச்சிக்கோங்க. இந்த இண்டெக்ஸ் ஃபிங்கரில் இந்த மாதிரி வந்து ரோல் பண்ணி விடணும். ஸோ இந்த இடத்துல த்ரெட் வந்து நமக்கு தெரியணும் தனியாக. ஸோ எப்படி பிடிக்கணும்னா, இந்த ரெண்டு ஃபிங்கர் வச்சு இந்த நாட்டை பிடிச்சிட்டு இதில் அப்படி ஒரு சுற்ற சுற்றி விட்டுக்கோங்க இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி அடியில் வந்து நம்ம பிடிக்கணும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா மேலே இந்த லைனில் வந்து நம்ம ஆரி வந்து செயின் ஸ்டிச் வந்து போட போகிறோம். ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட்டு நீடில் இன்சர்ட் பண்ணுறோம். அதே மாதிரி சைமல்டேனியஸில் கீழேயும் என்ன நடக்குது அப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு நீடில் இன்சர்ட் பண்ணுறோம். எந்த டைரக்ஷனில் போகிறோமோ அந்த டைரக்ஷனில் வந்து நம்மளோட ஹெட் இருக்கணும். ஸோ ஹெட் அந்த டைரக்ஷனில் வச்சு இன்சர்ட் பண்ணிவிட்டு, அது இன்சர்ட் நீடில் இன்சர்ட் ஆனவுடனே த்ரெட்டை வந்து நம்ம அப்படியே சுற்றி விடணும். அதில் சுற்றி விட்டு மேலே வந்து அந்த த்ரெட்டை வந்து எடுத்துகிட்டு வரணும். எடுத்துகிட்டு வந்து எப்போ வந்து அந்த கிளாத்தை நம்ம தாண்டோம், அந்த நீடில் வந்து நம்மளோட கிளாத்தை தாண்டி மேலே வருதோ அந்த டைமில் நம்ம நீடில் வந்து அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் ரொட்டேட் பண்ணிக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எனக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் நம்ம போகிறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து நீடில் வந்து அந்த நம்ம போகிற டைரக்ஷனில் இருக்கணும். எடுக்கும்போது நம்மளை பார்த்து டைரக்ஷனில் திருப்பி எடுக்கணும். ஸோ இதுதான் வந்து கான்செப்ட். கொஞ்சம் கிளியராக பாருங்கள் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு. அடியில் வந்து என்ன இது நடக்குதுன்னா, ஃபஸ்ட் நீடில் விட்ட உடனே த்ரெட்டை வந்து நம்ம அதில் சுற்றி விடணும். அந்த ஹெட்டில் வந்து நம்ம சுற்றி விடுறோம், அவ்வளோதான். அடியில் உள்ள ப்ராசஸ் இது ஒன்று தான். நம்ம ஹெட்டை வந்து அப்படியே சுற்றி விடுறோம். ஸோ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹெட்டை சுற்றி விட்டு நீடில் வந்து மேலே இழுக்கிறோம். ஹெட்டை இன்சர்ட் பண்ணுறோம், த்ரெட்டை சுற்றி விடுறோம், அப்படியே மேலே எடுத்துகிட்டு வரோம். கிளாத்தை வந்து கரெக்டாக தாண்டுற டைமில் வந்து நீடில் வந்து நம்ம பக்கமாக ரொட்டேட் பண்ணிக்கணும். ஸோ பார்த்திங்கன்னா ஹெட்டு நம்ம இன்சர்ட் பண்ணும்போது ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கும், எடுக்கும்போது அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் நமக்கு வரணும். இன்சர்ட் பண்ணும்போது நம்ம என்ன டைரக்ஷனில் போகிறோமோ அந்த டைரக்ஷன், வெளியில் எடுக்கும்போது அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் வெளியே எடுக்கிறோம். ஸோ இப்போ வந்து மேலே என்ன நடக்குதுன்னு பாருங்கள். ஹெட்டை வந்து ஸ்லோ மோஷன்லேயே நான் வச்சுருக்கேன். ஹெட்டை வந்து நம்ம இன்சர்ட் பண்ணுறோம், எந்த டைரக்ஷனில் போகிறோமோ அந்த டைரக்ஷன் வழியாக நம்ம இன்சர்ட் பண்ணுறோம். த்ரெட்டை சுற்றி விட்டு மேலே கரெக்டாக கிளாத்துக்கிட்ட வந்த உடனே அப்படியே நம்ம ரொட்டேட் பண்ணி வெளியில் எடுக்கிறோம். பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த கான்செப்ட் வரும், குத்தணும், சுற்றணும், எடுக்கணும், திருப்பணும். ஸோ இது பார்த்திங்கனாலே அந்த ரைமிங்கில் வரும், நல்லா பார்த்திங்கன்னா தெரியும். ஸ்லோ மோஷனில் தான் வச்சுருக்கேன். ஹெட்டை இன்சர்ட் பண்ணுறோம், நூலை சுற்றி விட்டுட்டு அதோட ஆப்போசிட் எந்த சைடில் நம்ம ஹெட்டை விட்டோமோ அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் ஹெட்டை வெளியில் எடுக்கிறோம். ஸோ இவ்வளோ தான் வந்து செயின் ஸ்டிச்சு. இதுக்கு பேர் தான் செயின் ஸ்டிச். ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து செயின் ஸ்டிச் ப்ராக்டிஸ் வந்து ஒரு 10 days ஆகும். நீங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. ஃபஸ்ட்டு பெரிய பெரிய செயினாகவே போடுங்க, பெரிய பெரிய செயினாகவே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு த்ரெட் எடுக்க வருது, ஈஸியாக எடுக்க வருதுன்ற டைமில் வந்து கொஞ்சம் செயினோட சைஸ் வந்து கம்மி பண்ணி குட்டி குட்டி செயின்ஸாக போட ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதை வந்து எந்தெந்த டைரக்ஷன்லலாம் போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு அப் அண்ட் டவுன், அப்புறம் ஃபர்ஸ்ட்டு டவுன் டு அப், அண்ட் தென் அப் டு டவுன், அப்புறம் லெஃப்ட் டு ரைட், ரைட் டு லெஃப்ட். இந்த நாலு டைரக்ஷன்லேயும் ஸ்விங் த்ரெட்டில் ரொம்ப தெளிவாக இருக்கணும் ஸ்டிச்சஸ். அந்த அளவுக்கு நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க.
எந்தெந்த டைரக்ஷன்ஸ்லலாம் வந்து நீங்கள் போடணும்னு சொல்லிட்டு நான் வரைஞ்சிருக்கேன். ஃபஸ்ட்டு ஸ்கேலை வச்சு லைன் போட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பண்ணுங்கள். சும்மா கைட்டு போட்டிங்கன்னா ஸ்டிச்சஸ் வந்து வளைஞ்சு வளைஞ்சு வந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ஸ்கேல் யூஸ் பண்ணி லைன் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா என்னென்ன ஷேப்ஸ் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்ரா பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட்டு நீங்கள் இந்த நாலு டைரக்ஷனில் கரெக்டாக வந்துடுச்சு அப்படின்ற வரைக்கும் நீங்கள் போடுங்க. அதுக்கப்புறமா நான் அந்த ஷேப்பில் எப்படி போடணும்னு சொல்லிட்டு வீடியோ தனியாக போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா மேலேருந்து கீழே வரப்போகிறோம். ஸோ மேலேருந்து கீழே வரும்போது நம்ம கீழே தான் வரப்போகிறோம். ஸோ அதனால் ஹெட்டு வந்து ஃபஸ்ட்டு கீழே பார்த்து இருக்கணும். எடுத்து இன்சர்ட் பண்ணி த்ரெட்டை வெளியில் எடுக்கும்போது மேலே பார்த்து இருக்கணும். ஹெட்டு எந்த டைரக்ஷனில் வரப்போகிறோமோ அந்த டைரக்ஷனில் ஹெட்டை இன்சர்ட் பண்ணிவிட்டு வெளியில் எடுக்கும்போது அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் வெளியில் எடுக்கிறோம். ஸோ இதுதான் கான்செப்ட். நல்லா ஸ்லோ மோஷனில் ஜூம் பண்ணியே காட்டியிருக்கேன் பாருங்கள். இன்சர்ட் பண்ணுறோம், திருப்பி ஹெட்டை ரொட்டேட் பண்ணி வெளியில் எடுக்கிறோம். ஸோ இதில் வந்து காமனாக நிறைய மிஸ்டேக்ஸ் வந்து பண்ணுவாங்க பழகும்போது. என்ன அப்படின்னா ஸ்டிச்சை வந்து பேக்கில் இழுத்து இழுத்து பண்ணுறது, அப்படி பண்ணவே கூடாது. ஸோ ஸ்டிச் வந்து அதே இடத்துல தான், நம்ம எந்த இடத்துல இன்சர்ட் பண்ணியிருக்கோமோ அந்த இடத்துல தான் ஸ்டிச் இருக்கணும். ஸோ ஃபார்வர்டாக தான் இழுக்கணும். நம்ம பின்னாடி வந்து நீடியில் வந்து 90 டிகிரியில் இன்சர்ட் பண்ணும்போதும் 90 டிகிரியில் இன்சர்ட் பண்ணுறோம், வெளியில் எடுக்கும்போதும் 90 டிகிரியில் வச்சு தான் எடுக்கணும் வெளியில். ஸோ நீடில் வந்து எப்பயுமே ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். நீங்கள் ஃபார்வர்டாக சாய்ச்சி கூட இழுக்கலாம், ஆனால் பேக்வேர்டாக ஒருபோதும் சாய்க்கவே கூடாது. அப்படி சாய்ச்சிங்கன்னா த்ரெட்டு வந்து அந்த இடத்துல போட்டிருக்க நாட் வந்து பின்னாடி போயிடும். ஸோ எப்பயுமே ஸ்டிச்சை வந்து ஃபார்வர்டாக தான் நம்ம எடுத்துகிட்டு வரணும், பேக்வேர்டாக இழுக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம லாஸ்ட்டாக வந்து எண்டு நாட் ப்ராக்டிஸ் பண்ணலை. ஸோ அதுக்காக நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுருங்க த்ரெட்டை. அது எண்டு நாட் ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறமா எண்டு நாட் போட்டுக்கலாம். ஸோ அது வரைக்கும் இந்த மாதிரி த்ரெட்டை வந்து கட் பண்ணி மட்டும் விட்டுக்கோங்க. இப்போது அதே மாதிரி திருப்பி ஒரு நாட் போட்டுட்டு லெஃப்ட் டு ரைட் நம்ம வந்து போட போகிறோம். ஸோ லெஃப்ட் டு ரைட் போகும்போது எந்த டைரக்ஷனில் நம்ம வந்து ரைட் டைரக்ஷனில் போகிறதுனால, நம்ம வந்து ரைட் ஹேண்ட் சைட் போகிறதுனால ஹெட் ஷுட் பி இன் ரைட் ஹேண்ட் சைட். த்ரெட்டை வெளியில் எடுக்கும்போது லெஃப்ட் சைடில் திருப்பிக்கணும். ஸோ ஹெட்டு வந்து ஃபஸ்ட்டு ரைட் சைடில் இருக்குது. இன்சர்ட் பண்ணும்போது இன்சர்ட் பண்ணி நம்ம த்ரெட்டை அடியில் சுற்றி விடுறோம், அதுக்கப்புறமா வெளியில் எடுக்கும்போது லெஃப்ட் சைடாக திரும்பிடணும். கிளாத்தை விட்டு வெளியில் வருதுன்ற டைமில் தான் நம்ம திருப்பி எடுக்கணும், அடியிலே நம்ம வந்து திருப்பக்கூடாது நீடியில். ஸோ ரைட் சைடில் போகிறோம். ஸோ ரைட் சைடில் இன்சர்ட் பண்ணுறோம், த்ரெட்டை சுற்றி விட்டுட்டு லெஃப்ட் சைடில் திருப்பி எடுக்கிறோம். ஓகேவா? கிளியராக இருக்கா? ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள்.
ஸோ இப்போ முடிச்சாச்சு. முடிக்கும் போது அந்த இதை வந்து த்ரெட்டை வந்து கட் பண்ணி விட்டுக்கிறோம். இதே மாதிரி ரைட் டு லெஃப்ட் போட போகிறோம். ஸோ லெஃப்ட் சைடில் நம்ம போக போகிறதுனால ஃபஸ்ட்டு வந்து ஹெட் வந்து லெஃப்ட் சைடாக இன்சர்ட் பண்ணுறோம். வெளியில் எடுக்கும் போது ரைட் சைடில் திருப்பி எடுக்கணும். ஸோ ரைட் டு லெஃப்ட் போகிறதுனால இங்கே வந்து நம்ம ரைட் டு லெஃப்ட் போகிறோம். ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் ஹெட் வந்து இன்சர்ட் பண்ணும்போது லெஃப்ட் சைடாக பார்த்து இன்சர்ட் பண்ணிவிட்டு திருப்பி எடுக்கும்போது ரைட் சைட் பார்த்து எடுக்கிறோம். ஸோ இப்போ நல்லா ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ரைட் சை லெஃப்ட் சைடு இன்சர்ட் பண்ணுறோம், எடுக்கும்போது ரைட் சைடாக திருப்பி எடுக்கிறோம். ஓகேவா, இதுதான் கான்செப்டு. இது இதுதான் வந்து செயின் ஸ்டிச்சு. இதுலேயே வந்து நான் ஆல்ரெடி சொன்னேன்ல என்னென்ன காமனாக மிஸ்டேக்ஸ் வந்து நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, எப்பயுமே நீடில் வந்து 90 டிகிரியில் வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு பிரிகிற மாதிரி இருக்க நூல் வந்து பிரியுது அப்படின்னா உடனே நீங்கள் ரெண்டு செயின் வந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம திருப்பி ஃபஸ்ட்லேருந்து வரணும். ஸோ பிரிஞ்சதே கண்டினியூ பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து போயிடும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா, இப்போ இதில் என்ன காமனாக மிஸ்டேக் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீடில் இன்சர்ட் பண்ணி த்ரெட்டை எடுக்கும்போது இந்த மாதிரி பேக்வேர்டாக இழுக்கக்கூடாது. ஸ்டிச்சை பேக்வேர்டாக இழுத்து போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக கிளாத் வந்து சுருங்கும். ஸ்டிச் வந்து நம்ம எந்த இடத்துல இன்சர்ட் பண்ணுறோமோ அந்த இடத்துல தான் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி வந்து செயினை பேக்கில் இழுக்கக்கூடாது. ஃபார்வேர்டாக தான் நம்ம இழுக்கணுமே ஒழிய பேக்கில் இழுக்கக்கூடாது. ஓகேவா, இப்போ நான் பேக்கில் இழுத்து இழுத்து போட்டு காட்டுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு இருக்கிற ஸ்டிச்சுக்கும் இப்போ இருக்கிற ஸ்டிச்சுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்குன்ட்டு, அந்த இடத்துல கிளாத் சுருங்கி சுருங்கி வந்திருக்கு பார்த்தீங்களா. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பேக்கில் இழுத்து இழுத்து போட்டதுனால வந்து சுருக்கும். ஃபஸ்ட்டு மேலே இருக்க ஸ்டிச்சில் எந்த சுருக்கமும் இல்லாமல் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி தான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். ஃபார்வேர்டாக தான் நம்ம செயினை இழுக்கணும், பேக்கில் இழுக்கக்கூடாது. இது காமனாக பண்ணுற மிஸ்டேக்ஸு எல்லா பிகினர்ஸுமே. த்ரெட்டு நீடில் வந்து 90 டிகிரியில் வச்சுக்கோங்க. இன்சர்ட் பண்ணும்போதும் சரி எடுக்கும்போதும் சரி இந்த மாதிரி பேக்கில் இழுக்கவே கூடாது. ஓகேவா, ஃபஸ்ட்டு வந்து செயின் பெருசு பெருசாகவே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு த்ரெட்டை வந்து நம்மளால் எடுக்க முடியணும். ஸோ அது வந்து கண்டிப்பாக நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. த்ரெட் ஈஸியாக எடுக்க வருது அப்படின்னாலே அதுக்கப்புறமா செயின்ஸை வந்து கொஞ்சம் பெருசு பெருசாக போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்புறம் செயின் அதுவுமே கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக வந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறமா குட்டி குட்டி செயினாக போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட்டு வந்து டவுன் டு அப் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், தென் அப் டு டவுன் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், தென் லெஃப்ட் டு ரைட், ரைட் டு லெஃப்ட். இந்த நாலு டைரக்ஷன்லேயுமே நம்மளோட ஃப்ரேமை, அதாவது டைரக்ஷன் மாற்றாமல் கையை வந்து நம்ம மாற்றி மாற்றி போடாமல் லெஃப்ட் டு ரைட் இல்லைனா லெஃப்ட் டு ரைட் தான் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். அதை ஃப்ரேமை ரொட்டேட் பண்ணி திருப்பி அதே இது அப் டு டவுன் அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணாதீங்க. எல்லா டைரக்ஷன்லேயும் நம்மளால் ஆரி வந்து போட முடிஞ்சிருக்கணும். ஸோ அதனால் அதுக்காக தான் இந்த நாலு டைரக்ஷனையும் உங்களை ப்ராக்டிஸ் பண்ண சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த நாலு டைரக்ஷனை ப்ராக்டிஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறமா இந்த இதில் கார்னர்ஸ் இந்த மாதிரி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஓகேவா, அது வரைக்கும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு எனக்கு ஒரு ஃபோட்டோ மட்டும் எனக்கு எடுத்து அனுப்பிச்சி விடுங்க. ஓகேவா, தேங்க்யூ.